வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். ஒரு தேர்தலுக்காக மீண்டும் ரணில் எங்களை ஏமாற்ற நினைக்கின்றார், அதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது என சாணக்கியன் சூளுரை விடுத்திருக்கின்றார். ஜோசப் பெர்ராயசிங்கம் கொலை செய்ததை அடுத்து ஒரு தமிழன் இன்று வீணாக அழிவடைந்துள்ளான் எனவும் அவர் தன்னுடைய தகவலிலே வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். 2024 ஆட்சி மாறினால் ஈஸ்டர் தாக்குதல் ஜோசப் பெர்ராயசிங்கத்தினுடைய கொலை குற்றவாளிகளுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது போல் அமையும் எனவும், அந்த குற்றவாளிகள் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டும் எனவும் சாணக்கியன் தகவல் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அது மட்டுமல்லாமல் மட்டக்கிழப்பில் பாரியதொரு போராட்டம் ஒன்றும் உருவாகி இருந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒரு ஆளுமையான அரசாங்கத்தை நடாத்தி இனம் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அவர் கூடிய பல்வேறுபட்ட தகவல்கள் காணொலி வடிவிலே. டிசம்பர் மாதம் 21 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் வடகிழக்கை பிரதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பின் போது உண்மையிலே எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருந்து எங்களுடைய கிழக்கு மாகாணத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே கிழக்கு மாகாணத்திலிருந்து 4 பாராளுமன்றத்திலிருந்து நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். வடமாகாணத்தை சேர்ந்த அந்த பாராளுமன்றத்தில் அன்றைய கூட்டத்துக்கு பல்வேறு காரணங்களுக்காக அவரால் கலந்து கொள்ள முடியாமல் போயிருந்தது. அந்த கூட்டத்தை பார்த்தால் கூட ரணில் விக்ரமசிங்கம் அவர்கள் எங்களுடைய ஆதரவை எவ்வாறு தான் தனக்கு எடுக்கலாம் என்றதை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு கூட்டமாக தான் எனக்கு அது தெரிந்தது. என்றால் 2022 இந்த அறகலைய போராட்டத்துக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கம் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட உடனே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரையும் வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினரையும் அழைத்து ஒரு முதலாவது அவர் பதவி பிரமாணம் செய்த அன்றே ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார். அந்த சந்திப்பின் போது அவரிடம் நாங்கள் முன்வைத்த அதே விடயங்களை 2023 டிசம்பர் மாதம் 21 மீண்டும் நாங்கள் போய் முன்வைக்கின்றோம். எந்த ஒரு விடயத்திலையும் காணி விடயம், இந்த ஃபாரஸ்ட் காணி ஃபாரஸ்டினுடைய காணி விடுவிப்பு விடயத்திலே ஒரு சற்றொரு முன்னேற்றம், அதாவது அந்த ஆவணங்கள் தயார்படுத்தப்பட்டது. ஆனால் ஏனைய விடயங்களிலே எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நாங்கள் பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது. அதாவது காணாமாக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்று நாங்கள் வீதியிலே போராடுறோம். ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவருடைய முயற்சி காணாமாக்கப்பட்டவர்களுக்கு நீதி என்று சொன்னால் டிஆர்சி உண்மை நல்லிணக்கம் தொடர்பான ஆணைக்குழுக்கான சட்டம் மூலம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 9 பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பணம் செய்ததாக அவர் சொல்கிறார். அதான் அவருடைய முடிவு. ஆனால் பாதிக்கப்பட்ட சமூகமாகிய அந்த தமிழ் மக்கள், பாதிக்கப்பட்ட சமூகத்தை பிரதித்துவப்படுத்தும் இந்த மக்கள் பிரதிகளாகிய நாங்கள் இந்த உண்மை நல்லிணக்கம் ஆணைக்குழு என்ற விடயத்தை முதலாவது நாளே நிராகரித்து விட்டோம். அதுக்கான காரணம் இந்த டிஆர்சி என்று அழைக்கப்படும் ட்ரூத் ரெக்கன்சிலியேஷன் கமிஷன், அது தென்னாப்பிரிக்காவில் இருந்த அதே விடயத்தை சற்று மாத்திஞ்ச அவங்க கொண்டு வந்தாலும் கூட அதிலே நீதிக்கான எந்த ஒரு விடயமும் இல்லை. அதிலே கூடுதலாக நஷ்டீடுகள் வழங்குவது தான்
அவங்களுடைய இந்த ட்ரூத் ரெக்கன்சிலேஷன் கமிஷனுடைய இலங்கையிலே இருக்கிறவருடைய அதனுடைய நோக்கம். ஆனால் ஒரு சர்வதேச தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் சர்வதேச ரீதியான ஒரு நீதியரசர்கள் வேணும், சர்வதேச மேல் பார்வை வேண்டும், ஒரு நீதி கிடைக்கிறதுக்கான ஒரு பொறிமுறை வேணும்னு நாங்கள் கேட்டாலும் கூட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வழங்கியிருக்கும் அந்த முன்மொழிவிலே நீதிக்கான எந்த பொறிமுறையும் இல்லை. அப்போ பாதிக்கப்பட்ட சமூகமாகிய அவங்களுடைய பிரதிநிதியாகி நாங்கள் அதை நிராகரித்திருக்கோம். அதே போல தான் பயங்கரவாத தடுப்பு திட்டத்தை பற்றி பேசினார், அரசியல் கைதிகளுடைய பயங்கரவாத தடுப்பு திட்டத்திற்குள்ளே கைது செய்தவர்களை விடுதலை செய்வதை பற்றி பேசினார். அந்த இடத்துல நாங்கள் சொன்னோம், நீங்கள் சொல்றதுண்டு செய்வதுண்டு. பயங்கரவாத தடுப்பு திட்டத்தை விட இந்த எங்களுக்கு நீங்கள் கருத்துக்களை சொல்றீங்க, ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே தொடர்ந்து கை செய்றீர்கள். அந்த கூட்டத்திலே பல விடயங்கள் பேசப்பட்டது. அதிலே குறிப்பாக சம்பந்தன் ஐயா அவர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஒரு தீர்வு தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற விடயத்தை தான் மிக ஆணித்தரமாக சொல்லியிருந்தார். மற்ற விடயங்கள் கூடுதலாக நான் தான் சொல்லியிருந்தேன், நான் பார்த்திருந்தேன். அதை பற்றியும் அந்த கூட்டத்துக்கு வராத ஒருவர் கூட்டத்திலே நடந்த விடயங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாள் ரெண்டு ஏதோ கூட்டத்தில் இருந்தது போல போட்டிருந்தார்கள். அவ்வாறு போட்டிருந்தார். கூட்டத்திலே சம்பந்தன் ஐயா பேசியது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு தீர்வு தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதே போல தான் நல்லிணக்கம் என்ற கொடியை காட்டிக்கொண்டு நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்க. இந்த ரெண்டு விடயத்தை தான் ஐயா சொல்லியிருந்தார். மற்ற இந்த டிஆர்சி தொடர்பான விஷயம் இப்படி பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இறுதியாக நாங்கள் சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் எதிர்வரும் தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு தேர்தலுக்காக எங்களை ஏமாற்றுவதற்கு முயற்சி எடுத்தாலும் கூட நாங்கள் அதுக்காக இடம் அளிக்கக்கூடாது. சில அரசியல் கட்சிகள் சொல்லியிருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்து மக்களை ஏமாத்துகிறது, மக்களை ஜனாதிபதி ஏமாத்துறார் என்று தெரிந்தும் இந்த கூட்டங்களுக்கு போகிறார்கள் என்று. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் கூட்டத்துக்கு அழைத்தால் நாங்கள் போக வேண்டும். போயிட்டு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும், எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை நாங்கள் தீர்க்கிறதுக்கான வகையிலை நாங்கள் தேட வேண்டும். நாங்கள் தொடர்ந்தும் நிச்சயமாக அதை செய்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதே போல தான் இறுதியாக ரெண்டு முடிவு எடுத்தே சொல்லிவிட்டேன். இன்று எங்களுடைய இந்த நினைவு பேருரை வழங்குவதற்காக விசேடமாக மிக முக்கியமான ஒரு தலைப்பு, எங்களுடைய மாவட்டத்துக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. 2015 2020 ரெண்டு ஆண்டுகளிலே இலங்கை தமிழரசு கட்சி ஒரு பெண் வேட்பாளருடைய நிறுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு காலப்பகுதியிலே மிக பொருத்தமான ஒரு தலைப்பு, அந்த தலைப்பை தெரிவு செய்த இலங்கை தமிழரசு கட்சியுடைய மட்டக்களப்பு மாவட்ட வாலிபர் முன்னணியினுடைய உறுப்பினர்களுக்கும் புதிய நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிக பொருத்தமான காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு. இதிலே எங்களுக்கு இருக்கும் ஒரு சவாலை மட்டும் சொல்லலாம் நினைக்கின்றேன். ஏனென்றால் சில நேரங்களிலே எங்களுடைய கட்சியை பொறுத்தளவில் எங்களுடைய ஃப்ளோரிடா அம்மணி அவர்களுக்கு தான் எங்களுடைய கட்சியிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே 8 வேட்பாளர்கள் தான் எங்களுடைய சின்னத்திலே போட்டி போடலாம். அவை எப்பொழுதும் வந்து நாங்கள் கடந்த தேர்தலை பார்த்தால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு 5 வேட்பாளர்களுக்கும் அந்த பங்காளி கட்சிகளாகிய இருவருக்கும் 3 வேட்பாளர்கள் பிரித்து கொடுக்கிறது. அப்போ அதிலேயும் வந்து அந்த பங்காளி கட்சிகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் ஒரு நாளுமே பெண் வேட்பாளரை போடுவதற்கு முன்வர மாட்டார்கள். இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கும் 5 ஒருவர்கள் தான் நீங்கள் போட வேண்டும் என்று சொல்லுவார்கள். இவ்வாறான காரணம் நான் 2020 ரெண்டுலேயும் இந்த நியமனங்கள் வழங்குகிற குழுவிலையும் நான் இல்லை, எனக்கே கஷ்டப்பட்டு தான் நியமனம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அப்போ இன்னொரு பெண்ணுக்கு நியமனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற அளவுக்கு என்னால் அந்த சூழல் இருக்கவில்லை. எதிர்வரும் காலங்களில் என்னால் நான் மாவட்டத்திலே தமிழரசு கட்சியுடைய தலைவராக இருக்கும் காலப்பகுதியிலே நிச்சயமாக ஒரு தமிழ் பெண் வேட்பாளரை உள்வாங்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கும் இருக்கின்றது. இந்த ஒரு காரணத்தினால்தான் கடந்த தேர்தலில் எங்களுக்கு ஒரு பெண் வேட்பாளரை போட முடியாமல் கூட, அதே போல தான் ஒரு பெண் வேட்பாளரை போடுறோம் என்ற நேரத்திலையும் கூட ஒரு பெண் என்ற ஒரு காரணத்தையும் தாண்டி இன்னும் பல காரணங்களை நாங்கள் ஆராய்ந்து தான் ஒரு வேட்பாளரை நியமிக்கலாம். சில நேரங்களிலே ஒரு பெண் வேட்பாளரை போட வேண்டுமென்றதுக்காக மட்டும் நாங்கள் அனைவரையும் போட முடியாத ஒரு சூழலும் இருக்கு. அப்போ இப்படியான சில சிக்கல்களுக்கு மத்தியிலே தான் எங்களுடைய மாவட்டத்திலே கடந்த 2 தேர்தலிலேயும் ஒரு பெண் வேட்பாளரை நாங்கள் களமிறக்க முடியாமல் போனது. அதே போல தான் பல பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டுமென நிறைய பயிற்சிகளுக்கு நாங்களும் போகிறது, பெண்களுடைய வீதாசாரம் அதிகரிக்க வேண்டும் பெண்கள் நடத்தும் கூட்டங்களுக்கு போகிறது. ஆனால் அவர்களுக்கு ஒரு உள்ளூராட்சி தேர்தலிலே ஒரு நீங்கள் நியமன வேட்பாளராக வாங்கன்னு கேட்டால் சில நேரம் முன்வருவது குறைவு. இப்போ அந்த அடிப்படையிலே உங்களுடைய பார்வையிலே தமிழ் தேசிய அரசியலும் அதில் பெண்களுடைய பங்கு என்ற விடயத்தை பற்றி கேட்கறதுக்கும் ஆர்வமாக இருக்கின்றேன். இறுதியாக எங்களுடைய வாலிபர் முன்னணி இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துடைய புதிய நிர்வாக உறுப்பினருக்கு மிக சிறப்பாக இந்த 18வது ஆண்டு